நாகை மாவட்டம் நம்பியார் நகர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த முருகனுக்கு சொந்தமான ஃபைபர் படகில் அதே பகுதியைச் சேர்ந்த 6 மீனவர்கள் 14 தேதி மீன்பிடிக்க சென்றனர். நேற்று நள்ளிரவு கோடியக்கரை தென்கிழக்கே இந்திய எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் சுற்றி வளைத்தனர். 4 படகுகளில் வந்த கொள்ளையர்கள் தமிழக மீனவர்கள் மீது கத்தி, இரும்பு கம்பி, கட்டைகளால் கொலைவரி தாக்குதல் நடத்தினர். தாக்குதலில் தமிழக மீனவர் முருகனின் கையில் 3 விரல்கள் துண்டானது. மீனவர்களின் படகில் இருந்த மீன், GPS கருவி, செல்போன்கள், தோண்டில் வலைகள் உள்ளிட்ட ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து தப்பினர். இதனையடுத்து நாகை மீனவர்கள் அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்த சக மீனவர்களின் உதவியோடு புஷ்பவனம் கடற்கரைக்கு அழைத்து வரப்பட்டனர். முதலுதவிக்கு பின் நாகை மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டனர். காயங்களுடன் கொண்டுவரப்பட்ட மீனவர்களைக் கண்டு நாகை மீனவ பெண்கள் கதறி அழுதனர். விரல்கள் வெட்டப்பட்ட முருகன் கோவை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். 5 மீனவர்கள் நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழக மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலையில் வந்து 9 மணிக்கு நேற்று ஒரு 6 பேர் வந்து முருக ஓனர் தலைமையில் போட்டு போகுதுங்க சார். 10:22 ஈஸ்ட் 8:16 தூண்டி மீன் வந்து இறக்கிட்டு இருக்கும்போது ஒரு 4 போட்டில் வந்து 16-12 பேர் வந்து வந்தாங்க. நான் பொழுது போடவங்க சரி தெரியல. வந்து எல்லாம் கத்தி கட்டை கம்பு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு போட்டாக இருக்கும் எல்லாம் ஏறி 2 பக்கம் வந்து ஏறி எங்களை எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவரை முருகனுங்கிறவரை வெட்டிட்டாங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கரமாக அடிச்சுட்டு ஓட்டில் உள்ள மீன் ஒரு 50,000 மீன் அப்போ GPS வாக்கி டாக்கி பேட்ரி அதை என்ன பொருள் இருந்துச்சு எல்லாமே தூக்கிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் உள்ள பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓட்டை வந்து பார்த்தாங்க, அவங்க ஓட்டில் ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் உடச்சி போட்டு ஆளை அடிச்சு போட்டு போயிட்டாங்க. நாங்கள் 6 பேர் வந்து 6 பேர் எடுத்து போட்டுவோம். அதில் வந்து 5 பேருக்கு பலமான அடி, ஒரு பையனை மட்டும்தான் மீடியமான அடி, மீது எல்லாருக்குமே அடி, அது பயங்கரமான அடி. ஒரு நாளும் அன்றாடும் மீனவன் வயிறு கழுகுறதே பெரிய விஷயமாக இருக்குது. GPS பாயிண்ட் 22 East 16 தொழில் பார்த்து கொண்டிருந்த மீனவர்களை இலங்கையைச் சேர்ந்த கடல் கொள்ளையர்கள் பலவிதமான ஆயுதத்தோடு தாக்குதல் நடத்தி முருகன் என்பவரை கையை துண்டாடியிருக்காங்க, வெட்டி துண்டாடியிருக்காங்க. பலவிதமான ஆயுதத்தோடு பயங்கரமாக தாக்குதல் நடத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு இருக்காங்க. இப்படி பலமுறை இதில் இன்றைக்கு இது நேற்று முன்தினம் தொழிலுக்கு போனவங்களை இன்றைக்கி கடலுக்கு திரும்ப கடல்லிருந்து கரையை திரும்ப விடாமல் இதை மாதிரி ஒரு தாக்குதலை நடத்தி எங்களை எல்லாருமே பெரிய சோகத்தில் உட்கார வச்சுட்டாங்க. இது சம்பந்தமாக அரசு தரப்பில் தலையிட்டு இந்த மாதிரி கொள்ளை சம்பவங்கள் நடக்காத எங்களை மீனவர்களை காப்பாற்றும்படி நம்பியார் நகர் கிராமத்து சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.